ஹாய் 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 மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழலை சேனலில் உங்களை எல்லாரையும் எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன்னா, ஒரு ஏசியன் சூப்பர் மார்க்கெட்டு தாங்க கூட்டிகிட்டு போகிறோம். யூஎஸில் இருக்கிற ஏசியன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு என் கூட ஷாப்பிங் பண்ண உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூஎஸ் ஃபுல்லாகவே வந்து ரோடுங்கள்லாம் இந்த மாதிரி பச்சை பசையில் தான் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்பவே அட்டகாசமாக தான் இருக்கும். அதுக்காகவே இந்த வியூவை வந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கோங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த இடத்த எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டு தான் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ரொம்பவே எல்லா இடமே க்ளீனாக இருக்கும். ஒரு குப்பையை பார்க்குறதுனா கூட கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த டவுன் டவுன் அந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் நிறையவே குப்பையெல்லாம் பார்க்கலாம், பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் நிறையா பார்க்கலாம். பட் வந்து நான் என்ன சொல்லுதுன்னா, யூஎஸ் க்ளீனாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் க்ளீனாக தான் இருக்கும் தான் நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம், இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது வந்து ஹைவேங்க. ஹைவேஸில் ஒரு விஷயம் நான் ஆக்சுவலாக சொல்லியே ஆகணும். ஹைவேஸில் வந்து மக்கள் வந்து நடமாடக்கூடாது, அங்கே வந்து பர்மிஷன் கிடையாது. ஓன்லி வந்து நம்ம வந்து வண்டியில் மட்டும்தான் போகலாம். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து பைக்லேயும் போகக்கூடாது. பைக்குங்கிறது இங்கே வந்து என்ன, இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், பைக்குங்கிறது என்னென்னா சைக்கிள். இங்கே வந்து சைக்கிளை தான் பைக்குன்னுவாங்க. பைக்கு வந்து ஆக்சுவலாக போகக்கூடாது. நான் சொல்கிறது நம்ம ஊரில் நிஜமாலே இருக்குது. இங்கே வந்து ஆக்சுவல் வந்து மோட்டார் சைக்கிள்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் பைக்குன்னு சொல்கிறவங்க அதை வந்து மோட்டார் சைக்கிள்னு சொல்லுவாங்க. நமக்கு புரிகிற பாஷையிலேயே நான் சொல்லிடுறேன். இங்கே வந்து சைக்கிள்லேயும் மக்கள் வந்து நடந்தும் போகக்கூடாதுங்க ஹைவேஸில். அப்படி நடந்து போனால் போலீஸே வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணி வார்னிங் கொடுத்து அவங்க எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. நடந்து போனால் இல்லை சைக்கிளில் போனால் சைக்கிளையும் கூட சேர்த்து வண்டியில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கும் ஆயிருக்கு. அதை தான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். யூஎஸில் நடந்த சுவாரஸ்யமான சில விஷயங்கள். இது வந்து ஆக்சுவலாக வந்து நான் சூப்பர் மார்க்கெட் சொன்னேன்ல, இதாங்க ஒரு ஹோம் டவுன் சூப்பர் மார்க்கெட். இதோட வ்ளாக் வந்து நான் ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்னுடைய வாழையில சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வந்திருக்கோம்னா, நான் ஏற்கனவே சொன்னதான் ஃப்ரைடே ஷாப்பிங்க்காக வந்திருக்கேன். சுத்தமாக வீட்டில் வெஜிடபிள் கிடையாது, நான்வெஜ் கிடையாது. அதனால் வந்து நான் சண்டேக்கு நான்வெஜ்ஜும் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இந்த வாரத்துக்கு தேவையான வெஜிடபிளும் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இது என்னதுன்னா, கத்திரிக்காய்ங்க. எனக்கு தெரியலங்க கத்திரிக்காய் வெள்ளை கலரில் கிடைக்குமான்னு தெரியல. பட் இங்கே வந்து வெள்ளை கலரில் இருந்தது, அது கத்திரிக்காவா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் வந்து நான் வந்து அந்த லேபிள்லாம் படித்து பார்த்தேன். இது வந்து பிரிஞ்சாலாக இருக்குமா, எக் ஆக்சுவலி இங்கே வந்து பிரிஞ்சால் வந்து எக் பிளான்ட்னு போட்டிருப்பாங்க இங்கிலீஷில். இங்கே யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து கற்றுக்கணுங்க. கற்றுக்கினா மட்டும்தான் இங்கே கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஊர் இளநிலாம் வச்சுருக்கிறாங்க. இது வந்து ஏசியன் சூப்பர் மார்க்கெட்னு அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் ஏற்கனவே வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லியிருப்பேன். ஆமாங்க, இது வந்து ஒரு சைனீஸ் சூப்பர் மார்க்கெட். நம்ம ஊர் ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்கும் பாருங்கள். கரும்பு இருக்குது, நம்ம ஊர் கிழங்கு, அப்புறம் வந்து பலாப்பழம் இருக்குது. ஆக்சுவலாக பலாப்பழம் வந்து யூஸ்வலாக வந்து பலாப்பழம் வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும் இந்தியாவிலலாம் சாப்பிட்டு. ஆனால் வந்து இங்கே என்னன்னே தெரியலங்க, பலாப்பழம் இங்கே வாங்கினா என்ன தான் அது வந்து நல்ல பழுத்த இதுவாக வாங்கினா கூட அந்த ஸ்வீட்னஸ் இருக்குல்லங்க, அது வந்து நம்ம ஊர் அளவுக்கு இல்லைங்க. ஒரு மாதிரி சக்கையாக தாங்க இருக்கும். அதனால் வந்து இன்றைக்கி வந்து ரொம்பவே வந்து ரொம்ப காய் வாட்டமாக பலாப்பழம் இருந்தனால நான் வாங்கலை. ப்ளஸ் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஆனியன் எடுக்கலான்னு எடுத்தேன். அதனால தான் இந்த செக்ஷன் வந்தேன். இங்கே பாருங்கள் சின்ன வெங்காயமும் இருக்குது. எல்லாமே நம்ம ஊர் காய்கறி எல்லாமே இங்கே கிடைக்குங்க. கிழங்கு கூட சேனக்கிழங்கு, அந்த கிழங்கு ஐட்டமும் எல்லாமே கிடைக்கும். காலிஃப்ளவர் நம்ம ஊர் தான் கிடைக்கும். ப்ளஸ் வந்து இங்கே சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு காலிஃப்ளவர் இருக்குங்க. அது வந்து இவங்க வந்து சைனீஸ் காலிஃப்ளவர்னு சொல்கிறாங்க. அது வந்து வேறு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த பூ, அந்த காலிஃப்ளவர் பூ. ப்ளஸ் இவங்க அந்த சைடில் பாருங்கள் பீனட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க, ஃப்ரெஷ்ஷும் இருக்கும். நான் எப்போயுமே இந்த கடைக்கு வந்தால் இந்த வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடை இங்கே வந்து வாங்காமல் போனதே கிடையாதுங்க. இந்த வேர்க்கடலை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற கடையோட இந்த கடையில் வந்து வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலை நான் சொல்கிறது ரொம்பவே வந்து பெரிய சைஸில் நல்லா வந்து உங்களுக்கு வந்து அவிச்சாலும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம ஊர்லேயே சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இங்கே வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி இங்கே மேலே செக்ஷனில் ஃபுல்லாக வந்து மஷ்ரூம் வந்து அடுக்கி வச்சுருக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து மஷ்ரூம் இங்கே வாங்கலை. ஏன்னா மற்ற காய்கறி நான்வெஜ்ஜே நான் வாங்கிட்டனால மஷ்ரூமும் வாங்கினா, மஷ்ரூம்லாம் வாங்கினா உடனே செய்யணுங்க. ஒரு வித்தின் ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம செய்யணும். ஸோ வந்து மெயினாக நான்வெஜ் வாங்கினதுனால அதுவே ஃபுல்லாக அந்த வாரம் ஃபுல்லாக இழுப்படும். ப்ளஸ் இதை வாங்கினேன்னா அதனால தான் நான் இன்றைக்கி வந்து மஷ்ரூம் வாங்கலை. இங்கே பாருங்கள் முள்ளங்கி கொட்டி வச்சுருக்குறாங்க. அப்புறம் வந்து பீட்ரூட்டு, ப்ரோக்கோலி எல்லாமே இங்கே, அப்புறம் பூசணிக்காய் எல்லாமே இங்கே இருக்குது.
இந்த கடையை பொறுத்த வரைக்கும், அதாவது யூஎஸில் யாராவது நீங்கள் இருக்கீங்கன்னா, நம்ம ஊர் காய்கறிகளை வந்து நீங்கள் ருசிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைனீஸ் சூப்பர் மார்க்கெட் போங்க. நிறைய எச் மார்ட்டு அதுவும் அந்த மாதிரி கடைகளும் யூஎஸில் நிறைய பிரான்ச் இருக்குது, நீங்கள் போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி கொட்டி வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளியும் கிடைக்கும், ரோமா தக்காளியும் கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாட்டு தக்காளி வந்து அந்தளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை, அதனால் நான் வந்து ரோமா தக்காளியே வாங்கிட்டேன். இங்கே வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா குடமுளகா இருக்குல்லங்க, அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பலாப்பழமும் இங்கே வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க. பட் எல்லாமே காயாக தாங்க இருக்குது. அங்கே பாருங்கள், புளி இருக்குது பாருங்கள். சில பேர் இந்த புளி வாங்கிட்டு போய் நான் பார்த்துருக்குறேன். பட் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் பாருங்கள், ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வாங்க. நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போகிறேன். இது வந்து வவ்வால் மீன். ஒரு அஞ்சு மீன் கிட்டே நான் வந்து வாங்கிட்டு எடை போட்டுட்ருக்கேன். அவர் வந்து எடை போடுற வந்து எடை போட்டுட்ருந்தார். இது வந்து திலாஃபியா இருக்குல்லங்க, என்னுடைய வ்ளாக். நீங்கள் வந்து இந்த காஸ்கோ வ்ளாகு, சாம்ஸ் கிளப் வ்ளாக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து திலாஃபியா வந்து போன்லெஸ் திலாஃபியா வந்து நான் வாங்கியிருப்பேன். அந்த மீன் வந்து ஃப்ரெஷ்ஷே வந்து இந்த கடையில் வந்து விற்கிறாங்க. இந்த மாதிரி மீன் தொட்டியில் பட்ட பெரிய தொட்டியில் போட்டு விற்கிறாங்க. இது வந்து கிராபுங்க, நண்டுங்க. இது வந்து கனடா வந்து கிராப்னு சொல்லி ஒரு எல்பி வந்து இவ்வளோ ஒரு பவுன்ஸ் இவ்வளோ விலைன்னு சொல்லி போட்டு வச்சுருக்கிறாங்க. உயிரோடு இருக்கிறது ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து உயிர் இல்லாததும் அந்த சைடில் போட்டு வச்சுருந்தாங்க. அதோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ இந்த ஆக்சுவலாக இந்த தொட்டி வந்து பார்க்கும் போது எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நிறைய மீனுங்க வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து அடப்பட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். பட் உங்களுக்கு பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல, வியூவர்ஸுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து இந்த வியூ எடுக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ப்ளஸ் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணும்போது நான் எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணும் போதும் எனக்கு வந்து இந்த வியூ பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஃபிஷ் எல்லாமே அப்படியே வந்து தண்ணி மீன் தொட்டிக்குள்ளே ரொம்பவே குறைவான ஒரு இடத்துல இருக்கிறது. இங்கே வந்து எல்லா வகையான மீனும் வந்து கிடைக்கும். நம்ம ஊர் மீனில் வந்து சங்கரா மீனும் கிடைக்கும். பட் வந்து சங்கரா பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பெரிய சைஸில் தான் கிடைக்கும். சின்ன சைஸ் வந்து நான் பார்த்தது கிடையாது. ஆனால் வந்து நான் பெரிய சைஸ் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே வந்து ஒரு மாதிரி கவிச்சி வாடையாக எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் நான் வந்து இங்கே இருக்கிறதுக்குள்ள இது வந்து நம்ம ஊர் சங்கரா அந்த சைடில் இருக்கும் பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அது ஐஸ் ஃபுல்லாக போட்டு மூடி வச்சுருக்குறாங்க, அதனால் அது தெரியல அந்த வியூவில் நினைக்கிறேன். அந்த சைடில் வந்து வச்சுருந்தாங்க, சங்கரா வச்சுருந்தாங்க. இது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா, அது பாருங்கள் சங்கரா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதனால் வந்து ரொம்பவே கவிச்சி வாடையாக இருந்துச்சு. இது பாருங்கள் அந்த நண்டு உயிரோடு அங்கே பார்த்தீங்களா, இந்த மீன் தொட்டிலே அதே நண்டு தான் இங்கேயும் வச்சுருக்குறாங்க. பட் வந்து இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உயிர் இல்லாதது வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்குறாங்க. உயிரோடு இருக்கிறது வந்து ஃப்ரெஷ்ஷு வந்து கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக வச்சுருக்குறாங்க. இது என்ன இதுன்னு எனக்கு தெரியலங்க. இது வந்து யாராவது தெரிஞ்சிங்கன்னா எனக்கு வந்து இதில் வந்து கமெண்ட்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்கள். நிறையா வந்து இந்த மாதிரி வந்து ஐட்டம்ஸ் எல்லாமே நான்வெஜ் ஐட்டம்ஸ் இருக்காங்க. ஆனால் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து எடுக்கலாம்னு நினைக்கிறது வந்து எறா தான் எடுக்கிறேன். எறாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டோடு இருக்கிறது, ஹெட்லெஸ் அந்த மாதிரியும் இருக்கிறதும் இருக்குது. ப்ளஸ் அது பொறுத்து உங்களுக்கு வந்து விலை வந்து வித்தியாசப்படுது. வந்து மற்ற இதெல்லாம் விற்கிறாங்க. நிறைய பேர் வந்து இங்கே வந்து இருக்கிற சைனீஸுங்க வந்து இந்த ஐட்டம் வந்து நிறைய பேர் வாங்கி நான் பார்க்குறேன். பட் வந்து அதோடய டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. ஆனால் வந்து நான் பெருமையாக நிறைய வ்ளாகில் சொல்லியிருப்பேன், நான் வந்து 100% நான் வெஜிடேரியன்னு. பட் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஐட்டம் ட்ரை பண்ணல. இந்த செக்ஷனில் வந்து சைடில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃப்ரோசனில் வந்து ஐட்டம்ஸ் வந்து எல்லா ஐட்டமும் வச்சுருக்கிறாங்க. அங்கே பிறகு திலாஃபியால் போன்லெஸ் வச்சுருக்குறாங்க. இது வந்து கிராபோட பீஸ் வந்து ஃப்ரோசன் இதில் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஃப்ரோசன் செக்ஷன்லையும் எல்லாமே வந்து எறா நண்டு எல்லாவோட மீன் வகையும் வந்து ஃப்ரோசன் செக்ஷனில் வச்சுருக்கிறாங்க. யாராவது வந்து நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சு கொஞ்சம் நாள் கழித்து குக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரோசன்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் நான் வாங்கியிருக்கிற இந்த மாதிரி நல்லா தாங்க இருக்கும், வாங்கியிருக்கிறேன். ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே வரும்.
என்னை பொறுத்த வரைக்கும் நீ வந்து நீங்கள் வந்து மீன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, மீன் இறா வகையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது வந்து மீன் கடைக்கு போய், நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் இல்லாமல் இந்த மாதிரி வந்து மீன் கடை இந்த மாதிரி வெட்டி கொடுக்குற இடம், கொஞ்சம் பல்காக கிடைக்கிற இடம் போய் வாங்கினீங்கன்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் வந்து எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறத அது வந்து போட்டிருக்காங்க. இவங்கக்கிட்ட நம்ம வந்து சொன்னோம்னா எப்படி மீன் வந்து கட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து மீனோடைய கண்ணை மட்டும் எடுத்துகிட்டு மீதி உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்க, அந்த ரக்க மாதிரி இருக்கலாம் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வாலையும் கட் பண்ணிவிட்டு துண்டு வந்து எப்படி வந்து எத்தனை துண்டு போடணும் அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால் வந்து அவங்க வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே இங்கே இருக்கிற சில சில கிளிப்பிங்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்கேன். இங்கே வந்து பொதுவாக வந்து சைனீஸ் சூப்பர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து விசேஷமானதுன்னு பார்த்தீங்கன்னா சாஸ் தான். அதை தான் நான் சொல்லுவேன். இங்கே வந்து ஏகப்பட்ட க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் அதுலேயே வந்து வினிகர் இருக்கிறது, வினிகர் கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஐட்டம். ஏதாவது நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து சாஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வாங்க, நிறைய சாஸ் நிறைய வகையில் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொட்டி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேரி கோல்டு பிஸ்கெட் வந்து வாங்கினோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக நான் அதை வந்து இந்த கிளிப்பிங்ஸில் காட்டான்னு நினச்சேன். ஆனால் வந்து என்ன ஒரு விசேஷம்னா நாங்கள் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் முடித்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே அந்த கார்லேயே வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த மேரி கோல்டு பிஸ்கெட்டை நாங்கள் காலி பண்ணிட்டோம். அதனால் வந்து இந்த மேரி கோல்டு அந்த இதை வந்து கிளிப்பிங்ஸை வந்து உங்களுக்கு காட்ட முடியல. இருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறதுன்னா நம்ம ஒரு பிரிட்டானியா இருக்கும் இல்லைங்க, மேரி கோல்டு பிஸ்கெட் இருக்கும் இல்லைங்க, அதோட வந்து ஒரு சைஸ் வந்து ரெண்டு சைஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ரெண்டு சைஸ் வந்து சின்னதாக இருந்தது, ப்ளஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக, அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் ஒரு இது வந்து லெவல் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. யூஸ்வலாக இருக்கிற அந்த பிரிட்டானியா மேரி கோல்டு கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், இது வந்து அதே சப்பு அந்த சப்புன்னு இருக்கும் இல்லைங்க, அதே வந்து ஒரு லெவல் கொஞ்சம் கூடுதலாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுலேயே வந்து ரெஸ்டாரண்ட்டும் வந்து ரன் பண்ணுறாங்க. பட் வந்து நாங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் இது நாங்கள் ட்ரை பண்ணதில்லை. பட் நாங்கள் மற்ற இடத்துல இருக்கிற சைனீஸ் சூப்பர் மார்க்கெட் ரெஸ்டாரண்ட்டும் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம், ஃபுட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து அவங்க வந்து லைவாகவும் வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்து குக் பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி இடங்களும் இருக்குது இங்கே. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால இங்கே வந்து சீலிங்கும் வந்து ஃபுல்லாக வந்து இந்த சைனீஸ் ஐட்டம் அந்த மாதிரிலாம் போட்டு வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. சைனா மொழியில் ஏதோ போட்டிருந்தாங்க, பட் அது என்னன்னு தெரியல, வெல்கமாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன், அப்படிலாம் எக்ஸிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. கார் ஃபுல்லாக பொருளை ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. பொதுவாக நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டு கடைக்கு போய் வெஜிடபிள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கும் போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் அதை வீட்டுக்கு வந்த உடனே ஒரு கொஞ்சம் நேரம் நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஒர்க்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரத்துலேயே நீங்கள் இந்த பிளாஸ்டிக் கவரில் இருக்கிறது எல்லா வெஜிடபிளையும் எடுத்து நீங்கள் வெளியே வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சிடலாம். பொதுவாக இந்த கவர்லேயே சில பேர் அப்படியே கட்டி வச்சுருவாங்க, அடுத்த நாள் மார்னிங் தான் எடுப்பாங்க, இல்லைனா ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து ஒரு நாள் கழிச்சு தான் எடுப்பாங்க. அதை விட நீங்கள் வந்து உடனுக்குடனே வந்து அந்த காய்கறி அட்லீஸ்ட் நீங்கள் அந்த கவர்லேருந்து எடுத்து வெளியே வச்சாலே வந்து அந்த காய்கறியோட ஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்ப நாள் நம்ம வச்சுருக்கலாம் வீட்டில். இது வந்து நான் வந்து நான்வெஜ் ஐட்டம்லாம் வாங்கினாங்க, அந்த ஐட்டம் எல்லாமே வந்து நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இங்கே வந்து வச்சுருக்கிறேன், சிங்கில் போட்டு வச்சுருக்கிறேன் கிச்சன் சிங்கில். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வெளிச்சம் வந்து கம்மியாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா இடத்தையும் மேலே எடுத்து வெளிச்சத்தில் காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. இந்த கவர் ஃபுல்லாக எறா இருக்குது, ப்ளஸ் வந்து நான் வவ்வால் மீன் வாங்கினேன்னு சொல்லலைங்க, அஞ்சு மீன் வாங்கினேன்னு சொல்லலைங்க, அந்த மீனும் வந்து துண்டு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து இதை வந்து நல்லா கழுவிட்டு குழம்புக்கு தனியாக வறுவலுக்கு தனியாக எல்லாத்தையும் பிரித்து வைக்கணும், அதான் என்னுடைய பெரும் வேலையாக இருக்க போகுது இன்றைக்கி. யூஸ்வலாக நாங்கள் வந்து சனிக்கிழமை தான் பர்ச்சேஸ்க்கு போவோம், ஆனால் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரைடேவே நாங்கள் போயிட்டு வந்துட்டோம்.
இதுதாங்க நாங்கள் ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின வெஜிடேபிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான அளவு தான் நான் வாங்கினேன். ஏன்னா வந்து நான்வெஜ் நிறையா வாங்கிட்டனால அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எல்லா ஐட்டமும் நான் வாங்கினேன். இது வந்து ஆலிவேராங்க. இது வந்து கொஞ்சம் வந்து ஃபேஸ்க்கும் கொஞ்சம் வந்து தலைமுடிக்கும் போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். யூஸ்வலாக வந்து நீங்கள் வந்து ஆலிவேரா ஜெல்லு வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது, மார்க்கெட்டில் கிடைக்குது. பட் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இந்த மாதிரி ஆலிவேரா வந்து நீங்கள் எல்லா கடைகளும் இருக்குதுங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் முகத்துக்கோ உங்கள் தலைமுடிக்கோ போடும்போது ரொம்பவே வந்து கெமிக்கல்லாம் இல்லாமல் இருக்கும். ப்ளஸ் வந்து விலையும் வந்து ரொம்ப விலையெல்லாம் இருக்காதுங்க. இது அதே மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சி நல்லா ஜெல்லை வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 மந்த் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை எனக்கு ரொம்பவே பிடிச்சமானது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் முள்ளங்கி, ஒரே ஒரு முள்ளங்கி தான் எடுத்தேன் சாம்பாருக்கு போடுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து லெமன் வாங்கினேன், 2 லெமன் தான் வாங்கினேன். ஏன்னா வந்து ஏற்கனவே பழைய லெமன் எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு 2 தான் வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் வந்து குட்டியாக இருக்கிற கத்திரிக்காய், நம்ம ஊர் நாட்டு கத்திரிக்காய் இருக்கலாங்க, அது வந்து ரொம்பவே குட்டியாக இலசாக இருக்கிறதா நான் பார்த்து யூஸ்வலாக எடுத்துப்பேன். ஏன்னா இந்த அப்படியே முழுசாக வந்து கட் பண்ணி அப்படியே போட்டுருவேன் நான் சாம்பார்லேயோ, இல்லை வந்து மீன் குழம்புலையும் கூட சம்டைம்ஸ் போட்டுருவேன், இல்லை வந்து காரக்குழம்புல புளி குழம்புல போட்டுருவேன். இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை இருந்துச்சு, மொத்தமே 3 கட்டு தான் இருந்துச்சு. அதில் வந்து இருக்கிறதுல வந்து பெரிய கட்டாக பார்த்து எடுத்துக்கிட்டேன். இந்த முருங்கைக்கீரையோட விலையை நீங்கள் கேட்டிங்கன்னா தலை சுற்றி கீழே உட்காந்துருவீங்க அப்படி தான் நான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து இந்த முருங்கைக்கீரையோட விலை வந்து $25ங்க நான் வாங்கினது. நம்ம ஊர் மதிப்புக்கு கேல்குலேட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோ, $25 ஒரு நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக அளவுக்கு இந்த முருங்கைக்கீரை இருந்துச்சு. இருந்தாலும் என்னுடைய ஃபேவரட்டாக இருக்கிறதுனால நான் வந்து வாங்கிட்டேன். நிறைய பேர் வந்து இங்கே வந்து இந்தியன்ஸுக்கு வந்து நிறைய காய்கறிங்க சாப்பிட்றத நிறுத்திட்டாங்க. என்ன காரணம்னா விலைவாசி வந்து இங்கே வந்து US அதிகமாக இருக்கிற ஒரே ரீசனுக்காக நிறுத்திட்டாங்க. இந்த ஏசியன் சூப்பர் மார்க்கெட் பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. Don't wanna sleep in, 'cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the shit you don't do. Well, I'ma make hella sure that I don't become you. Ha!